نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فهل عسيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم؟ أولئك الذين لعنهم الله فأصمهم وأعمى أبصارهم، صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من قضى لأخيه المسلم حاجة كان بمنزلة من خدم الله عمره، أو كما قال عليه الصلاة والسلام. கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சமீபகால பொருளாதார நிலை என்னவென்பதை நாம் எல்லாம் அறிவோம். வருடத்திலே வரக்கூடிய இந்து சமுதாயத்தினுடைய ஒரு பெரிய பண்டிகை, ஒரு காலத்திலே இந்த பண்டிகை இந்துக்களுக்கான பண்டிகையாக இருந்தாலும் கூட முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதிலே ஒரு பெரிய பங்களிப்பு அந்த பண்டிகைக்கு உண்டு. அந்த அளவிற்கு அந்த பண்டிகையை ஒட்டி நம்முடைய சமுதாயத்தினுடைய வியாபாரமும் செழிப்பாக இருந்த காலங்கள் இருந்தது. ஆனால் அண்மை காலமாக யாரிடத்திலே நாம் விசாரித்தாலும் வியாபாரங்கள் அவ்வளவு செழிப்பாக இல்லை, முன்பை போல் கிடையாது என்கிற ஒரு பதில்தான் பரவலாக வருகிறது. ஏறத்தாழ எல்லா வியாபாரிகளும் வியாபாரத்திலே ஒரு செழிப்பில்லாத ஒரு நிலையைத்தான் எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு காரணத்தை பார்க்கிறோம். இதற்கு வேறு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலுமே கூட உண்மையான ஒரு காரணம் என்று பார்க்கிற போது நமக்கு நாமே செய்யக்கூடிய பல தவறுகள். இன்றைய காலகட்டம் இருக்கிறதே, முஸ்லிம்கள் தங்களை பரிசோதனை செய்து தங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டிய ஒரு காலம் இது. நம்முடைய வியாபாரம் செழிப்பாக இருப்பதற்கு நம்முடைய வியாபார திறமை மட்டும் ஒரு காரணம் அல்ல, நம்முடைய உழைப்பு முயற்சி மட்டும் ஒரு காரணம் அல்ல, நம்மிடத்தில் இருக்கின்ற முதலீடு பொருளாதாரம் மட்டும் ஒரு காரணமும் அல்ல. இதற்கு அப்பால் வேறு எத்தனையோ காரணங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். முன்பு அது பற்றியெல்லாம் பல முறை நாம் சொல்லியிருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய வியாபாரங்கள் தொடர்ந்து செழிப்பாக வரக்கத்தாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு விஷயங்களை மார்க்கம் கற்றுத்தருகிறது. அதிலே ஒன்றுதான் முஸ்லிம் சமூகம் ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய உதவி உபகாரங்கள், பிறருக்கு நாம் செய்ய வேண்டிய கடன் போன்ற உதவிகள், பிறருக்கு நாம் செய்ய வேண்டிய தர்மம் போன்ற உதவிகள், இந்த விஷயங்களிலெல்லாம் சமுதாயம் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்துமோ அல்லாஹ் அந்த சமுதாயத்தினுடைய செல்வந்தர்களுடைய செழிப்பை பொருளாதாரத்திலே பறக்க செய்கிறான். திருமறையினுடைய ஒரு வசனம் என்ன? அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவான், எந்த ஒரு ஞானத்தையும் உங்களுக்கு நான் அருளிய எந்த ஒரு அற்படையையும் நானாக மாற்றிக்கொள்வது கிடையாது, நீங்கள் பாவம் செய்து மாற்றாதவரை. ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُ مُغَيِّرَ النِّعْمَةَ أَنْعَمَهَا عَلَى قَوْمٍ حَتَّى يُغَيِّرُوا مَا بِأَنفُسِهِمْ. எந்த ஒரு சமூகத்திற்கும் நான் செய்த அற்கொடையை அவர்கள் பாவங்கள் செய்து மாறாதவரை அவர்களிடமிருந்து நான் பிடுங்கிக் கொள்வது கிடையாது. அந்த அடிப்படையில் யோசித்து பாருங்கள், மற்ற சமூகங்கள் அவர்களுக்கு மத்தியிலே பரஸ்பர ஒத்துழைப்பு, ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்தல், கடனாக கொடுத்து உதவுதல், ஒருவர் வீழ்ச்சியை நோக்கி சென்றால் அவர்களை தூக்கி விடுதல், இதுவெல்லாம் மற்ற சமூகங்களிலே எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். கிறிஸ்தவ சமூகம், அவர்களும் இந்த நாட்டிலே நம்மை போன்ற ஒரு சிறுபான்மை சமூகம். அவர்களுக்கென்று தனி அரசியல் கட்சி கிடையாது, எந்த அரசியல் இயக்கங்களும் கிடையாது. பெரிய அளவிலான நம்மை போன்று போராட்டங்கள், வால் போஸ்டர்கள் என்று அவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்வது கிடையாது. ஆனாலும் கூட அவர்கள் எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார்கள், என்ன காரணம்? அவர்களுடைய சமூக சேவை. அவர்கள் அசத்தியத்தில் இருக்கலாம், அவருடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே பொய்யானவை போலியானவை,
ஆனால் இவற்றை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு பார்த்தோமேயானால் அவர்களுடைய சேவையையும் பாருங்கள், நம் சமுதாயத்தினுடைய சுயநலத்தையும் பாருங்கள். இப்ப இந்த சமுதாயத்தினுடைய பொருளாதாரம் நாளுக்கு நாள் வரக்கத்தை இழந்து செழிப்பை இழக்கிறது என்று சொன்னால் இந்த சமூகத்திலே மனங்கள் இறுகி போய்விட்டது. அல்லாஹ் திருமறையில் சொல்வானே, கசத் குலூபுகும், அவர்களது உள்ளங்கள் இறுகிவிட்டன என்று சொல்வான். அல்லாஹ்விடத்தில் ரிசுக்கு எதன் மூலமாக பெற முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யுனஸ்ஸலுர் ரிஸ்கு பிஸ்ஸதகத்தி, தர்மங்கள் மூலமாகத்தான் அல்லாஹுடைய ரிசுக்கை நீங்கள் வரவழைக்க முடியும். சமுதாயத்தில் உள்ள பலவீனமானவர்களை அரவணைப்பதன் மூலமாகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே சகோதரர்களை, இன்றைக்கு முன்பிருந்த அந்த செழிப்பிலே பணக்காரர்கள் கிடையாது. என்ன காரணம்? நம்முடைய செல்வங்கள் ஏழை எளிய மக்களுக்கு அது உதவியாக இருக்கவில்லை. சமூகத்தில் உள்ள பலவீனமான மக்களுக்கு எந்த வகையிலும் அது உதவியாக இருக்கவில்லை. அதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு நம் சமுதாயம் எல்லா வகையிலும் வரக்கத்தை இழந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அருமையானவர்களே, பிறருக்கு நாம் செய்யக்கூடிய உதவி அது எந்த அளவிற்கு இம்மையிலும் மறுமையிலும் அது நமக்கு துணையாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய துஆக்கள் கபூலாக வேண்டுமானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் அராத அன் துஸ்தஜாப தஅவது, உங்களுடைய துஆக்கள் கபூலாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், வஅன் துக்ஷஃப குர்பது, உங்களுக்கு வந்த சோதனை நீங்க வேண்டும் என்று விரும்பினால், ஃபல் யுஃபர்ரிஜ் அம் முஅஸிரின், ஒரு கடன் வாங்கி கஷ்டப்படுறார், கடன் வாங்கி ஒருவர் சிரமப்படுகிறார், அந்த கடனாளிக்கு நீங்கள் சற்று அவகாசத்தை நீட்டிக் கொடுங்கள். கடனை மன்னிக்கணும்னு கூட தேவையில்லை. கடன் வாங்கிய ஒருவருக்கு நீங்கள் அந்த கடனுக்கான கால அவகாசத்தை நீங்கள் அதிகப்படுத்தி கொடுத்தால் உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான், உங்களுடைய துயரத்தை அல்லாஹத்தலா நீக்குகிறான் என்று சொன்னான். இன்னைக்கு கடன் கொடுப்பதற்கு ஆள் கிடையாது. நம்முடைய சமூகத்திலே ஒரு பைத்துல் மால் நம்மிடம் கிடையாது. எவ்வளவோ செல்வங்கள் இருந்தும் கூட கடன் கொடுப்பதற்கு, கடன் வட்டி இல்லாமல் கடன் பெறுவதற்கு இன்றைக்கு வழி இல்லாமல் இருக்கிறது. எத்தனை பேர் கேட்கிறாங்க, பல ஆலிம்கள், அதற்கு ஒரு நிர்பந்த சூழ்நிலை, ஒரு வீடு கட்டணும், லோன் வாங்கலாமா, நம்ம வட்டி சார்ந்த விஷயத்தை ஹலால் என்று சொல்வதற்கு பயமாக இருக்கிறது. ஏன்னா வட்டி தான் அல்லாஹ்வுடைய பாவங்களில் பெரிய பாவம் வட்டி தான். அவங்க தங்களுடைய நிர்பந்தத்தை சொல்றாங்க, பல்வேறு கஷ்டங்களை சொல்றாங்க, கடன் தர்றதுக்கு ஆள் இல்லை, இந்த சூழ்நிலையில வாங்கலாமா, ஆனால் நமக்கு பயமாக இருக்கிறது, வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல முடியல. ரொம்ப வலியுறுத்தி கேட்டால் கடைசியில் என்ன சொல்கிறோம், உங்கள் சூழ்நிலையை நீங்களே முடிவு செஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு ஆலிமால வட்டிக்கு கடன் வாங்குங்கன்னு சொல்ல முடியாது. அந்த துணிச்சல் எந்த ஒரு நல்ல ஆலிமுக்கும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கும் வராது. உங்கள் சூழ்நிலையை நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. இதனால் என்ன காரணம்? இதுவெல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள தனவந்தர்களுடைய செல்வங்கள் இந்த சமூகத்திற்கு பயன் தரல. அதனால அல்லாஹால அந்த தனவந்தர்களுடைய செல்வங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்க ஆரம்பித்து விட்டான். இன்றைக்கு சமுதாயத்தில் வியாபாரம் இல்லை, வரக்கத்தில்லை என்ற நிலையை பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, நம்முடைய இந்த இறுகி போன உள்ளங்கள் அதை கொஞ்சம் மாற்றுவதற்கு முயற்சி செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறருக்கு உதவி செய்வது, மற்ற முஸ்லிம்களை சந்தோஷப்படுத்துவது எவ்வளவு பெரிய வணக்கம் உயர்ந்த காரியம் என்பதை இந்த ஹதீஸுகளிலே நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவாரோ, ஒரு முஸ்லிமை மகிழ்விப்பாரோ, அல்லாஹாலா அவருடைய இந்த அமலுக்கு பதிலாக ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கிறான். ஒரு முஸ்லிமை நீங்கள் சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹ் இந்த அமலுக்கு பதிலாக ஒரு படைப்பை படைக்கிறான். அது உலகத்திலே அவருக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் தடுக்கிறது. நாளை மறுமை நாளிலே அந்த அமல் அவருக்கு அருகிலே வந்து சொல்லும், நீ பயப்பட தேவையில்லை, உனக்கு ஆறுதலாக நான் இருப்பேன். அந்த முஸ்லிம் கேட்பார், நீ யார் என்று கேட்கிற போது அது சொல்லுமாம், நான் உலகத்திலே நீ சக முஸ்லிம்களை சந்தோஷப்படுத்தினாய், பிற முஸ்லிம்களை மகிழ்வித்தாய், அந்த அமல்தான் என்று சொல்லும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உயர்ந்த உள்ளங்கள் இன்று நம்மிடம் இல்லாமல் போய்விட்டது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் பெருமானாருடைய மஸ்ஜிதிலே இத்திகாஃப் இருக்கிறார்கள். பள்ளியிலே ஒரு மனிதர் ஒரு தூணிலே மிகுந்த கவலையோடு சாய்ந்திருக்கிறார்கள். போய் கேட்டாங்க அந்த மனிதரிடத்தில், ஏன் உண்மை கவலையோடு பார்க்கிறேனே, என்ன காரணம்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் இன்னாருக்கு கடன் தர வேண்டியது இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை காட்டி சொன்னார்,
இந்த கபரிலே அடக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக அந்த கடனை செலுத்துவதற்கு என்னிடம் எந்த வசதியும் இல்லை, எந்த வசதியும் என்ற கிடையாது. அதனால நான் கவலையோட உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் அந்த மனிதரிடத்துல கேட்டாங்க, நீ விரும்பினால் உனக்கு யார் கடன் கொடுத்தாரோ அவரிடம் சென்று நான் ஏதேனும் பேசட்டுமா, உனக்காக பரிந்துரை செய்யட்டுமான்னு கேட்டாங்க. நல்ல கவனிங்க, என்ன கேட்கல, உன் கடனை அடைக்கட்டுமான்னு கூட கேட்கல, யார் உனக்கு கடன் கொடுத்தாரோ அவரிடம் சென்று நீ விரும்பினால் உனக்காக நான் பரிந்துரை செய்யறேன், உனக்காக நான் சிபாரிசு செய்யட்டுமான்னு கேட்டாங்க. இந்த மனிதர் தாராளமாக செய்யுங்களேன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் அவர்கள் பள்ளிக்கு வெளியில வந்து தன்னுடைய செருப்பை போடுறாங்க. உடனே அருகில் இருந்தவர்கள் சொன்னாங்க, எத்திக்காப் இருப்பதை மறந்து விட்டீரோ என்று சொன்னார்கள். இல்லை, மறக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது எனக்கும் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதர முஸ்லீமுடைய ஒரு தேவைக்காக நடந்து செல்வாரோ, ஒரு முஸ்லீமுடைய தேவைக்காக நடந்து செல்வாரோ, அல்லாஹாலா அவருக்கு 2 வருடங்கள் எத்திக்காப் இருந்த நன்மையை கொடுக்கிறார். 2 வருஷம் ஏத்திக்காப் இருந்த நன்மையை கொடுக்கிறான். பிறகு சொன்னார்கள், ஒரு நாள் ஏத்திக்காப்புடைய நன்மை எவ்வளவு தெரியுமா? ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக தூய உள்ளத்தோடு ஒரு நாள் ஏத்திக்காப் இருந்தால் அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியிலே அல்லாஹாலா 3 ஹந்தக்குகள், 3 பெரிய பெரிய குழிகள் அளவுக்கு அல்லாஹ் தூரத்தை ஏற்படுத்தினோம். ஒரு நாள் ஏத்திக்காப் இருந்தால் ஒரு முஸ்லிமுடைய தேவைக்காக நீங்க சாதாரணமா நடந்து போனா போதும், அல்லாஹாலா 2 வருஷம் ஏத்திக்காப் இருந்த நன்மையை தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார். அன்பே அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு பிற முஸ்லிம்களுடைய தேவைக்காக, பிற முஸ்லிம்களுடைய துன்பங்கள் கஷ்டங்களுக்காக என்றாவது நாம் நடந்திருக்கிறோமா என்று யோசித்து பார்க்கணும். வெறும் இபாதத்துகள் மாத்திரமல்ல நம்முடைய மார்க்கம். இந்த அடிப்படையான விஷயங்கள், சகோதர முஸ்லிம்களுக்கு உதவி செய்வது, அவர்களது துயரங்களிலே பங்கெடுப்பது, இதை கொண்டுதான் அல்லாஹாலா நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக நிறைய மறுமை நாளுடைய சம்பவங்களையும் சொன்னார். ஒரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹாலா சொர்க்கத்திற்கு செல்கிற மக்கள் இவர்களை எல்லாம் ஒரு சஃபில், ஒரு அணியிலே அல்லாஹ் நிறுத்தி வச்சிருப்பான். நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு அணியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பாங்க. 2 வெறும் 2 அணியில தனித்தனியாக நிற்பாங்க. அந்த நேரத்தில் நரகத்தினுடைய அந்த வரிசையில நிக்கிற ஒரு மனிதர் சொர்க்கத்துல அந்த அணியில நிக்கிற ஒரு மனிதரை பார்த்து அவருக்கு பக்கத்துல போய் சொல்லுவாராம், என்ன யாரென்று உங்களுக்கு தெரிகிறதா? நான் உலகத்திலே உங்களுக்கு ஒரு உதவி செய்திருக்கிறேன், உலகத்துல நான் உங்களுக்கு ஒரு உபகாரம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த சொர்க்கத்தினுடைய அணியில் இருக்கிற மனிதர் சொல்லுவார், ஆமா உண்மைதான், எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு, நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அல்லாஹ்விடம் செல்வார். சென்று சொல்வார், யா அல்லாஹ், இந்த மனிதர் என்ன பாவம் செஞ்சாரோ எனக்கு தெரியாது, ஆனா உலகத்துல எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார், எனக்கு உபகாரம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவானா, நீ தனியாக அல்ல, சொர்க்கத்திற்கு செல்கிற போது இவரையும் அழைத்து கொண்டே செல், சொர்க்கத்திற்கு செல்கிற போது இவரையும் கூட்டிக் கொண்டு செல் என்று அல்லாஹ் சொல்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி ஒரு நரகம் முடிவு செய்யப்பட்ட ஒரு மனிதன் கூட உலகத்திலே செய்த ஒரு சிறிய உபகாரத்தினாலே அல்லாஹ் அவரை மன்னிக்கிற எத்தனையோ சம்பவங்களை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களுக்கு பனு இஸ்ராயல்களுடைய நிறைய சம்பவங்களை சொல்வாங்க, பனு இஸ்ராயல்களுடைய சரித்திரங்களை அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, பனு இஸ்ராயல்கள்ல ஒரு அரசன் இருந்தான், நிறைய ஊதாரித்தனம் செய்யக்கூடிய, வீண் வரையும் செய்யக்கூடிய ஒரு அரசன் இருந்தான். அவன் பழக்கம் என்ன, தினசரி சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற பொருளை பூரா மிச்சம் வச்சுட்டு ஒரு குப்பை தொட்டியில கொண்டு போய் கொட்டிடுவான். அந்த ஊர்ல ஒரு ஆபிது, ஒரு வணக்கசாலி இருந்தார். அவருக்குன்னு எதுவுமே கிடையாது, டெய்லி அந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்துல வருவாரு, என்ன கொட்டப்பட்டிருக்குதோ அதை சாப்பிட்டுருவார். அதுல என்ன கிடக்குதோ நல்ல உணவுகள் தான் இருக்கும், ஏன்னா அரசன் சாப்பிட்ட உணவு அல்லவா, அதுல என்ன மிச்சம் மீதி இருக்குதோ அதை எடுத்து சுத்தம் பண்ணி அந்த ஆபித் வணக்கசாலி சாப்பிட்டு போயிடுவார். இப்படி ஆகப்பல நாட்கள் நடக்குது. அந்த அரசன் இறந்து போயிடுறான், வீண் வரையும் செய்யக்கூடிய, ஊதாரித்தனம் செய்யக்கூடிய அரசன் இறந்துடுறான், அல்லாஹ் அவனை நரகத்திலையும் போட்டுறான். கொஞ்ச நாள் கழித்து இந்த வணக்கசாலி, இந்த ஆபித் இருக்கிறாரே, அவரும் இறந்துடுறாரு. அவர் இறந்த பிறகு அல்லாஹாலா அவரிடத்துல கேட்கிறான், உலகத்துல உமக்கு யாராவது உபகாரம் செஞ்சிருக்கிறாங்களா? உபகாரம் செஞ்சிருந்தா சொல்லுங்க, நான் அவரையும் மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறேன். அல்லாஹ் நல்லடியார்களிடத்துல, வணக்கசாலிகளிடத்துல அப்படி கேட்பான்,
உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சிருந்தா சொல்லுங்க, அவரை சேர்த்து சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லி அந்த வணக்கசாலி சொல்லுவாராம், எனக்கு தெரிஞ்சு எனக்கு யாரும் உபகாரம் செஞ்சதில்லை, ஏன்னா நான் யார்ட்டையும் போய் கேட்டது கிடையாது, யார்கிட்ட எந்த உதவியும் நாடினதில்லை, எனக்கு ஞாபகத்தில் இல்லைன்னு சொல்லி. இப்போ அல்லாஹ் கேட்பான், அல்லாவுக்கு தெரியும் எல்லாமே, அல்லாஹ் அவரிடத்துல கேட்பான், அப்படியானா உலகத்தில் எப்படிப்பா நீ சாப்பிட்ட, உலகத்தில் அவனுடைய வாழ்க்கை எப்படி ஓடுச்சுன்னு எல்லாம் கேட்பான். அவர் சொல்லுவார், தினசரி ஒரு அரசனுடைய மாளிகைக்கு பக்கத்தில் ஒரு குப்பைத்தொட்டி ஒன்று இருக்கும், அந்த குப்பைத்தொட்டியில் தினமும் உணவுகள் கொட்டப்படும், அதை எடுத்து நான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவானா, அந்த அரசன் யாருன்னு உன்னால் காட்ட முடியுமான்னு சொல்லி தாராளமாக காட்டுவேன்னு. நரகத்திற்கு அவரை அழைத்து செல்லப்படும், அந்த குப்பை தொட்டியில் வீணாக கொட்டினானே அந்த அரசன் இவர் தான் காட்டுவார். அல்லாஹ் சொல்லுவான், ஏதோ அவன் நல்ல நோக்கத்தில் செய்யாட்டா கூட அவனுடைய அந்த குப்பை தொட்டியில் வீசப்பட்ட உணவு என்னுடைய அடியான் உனக்கு பயனளித்தது என்று சொன்னால் இந்த செயலுக்காக நான் அவனை மன்னிச்சிட்டேன், அவனை நரகத்திலிருந்து அழைத்து செல்லுன்ற அல்லாஹ் சொல்லுவான். இங்கே இந்த செயலை யாரும் நம்ம தப்பாக எடுத்துடக்கூடாது. நம்மளும் கல்யாணத்தில் வீணாக சாப்பாடு தேக்கா ஆக்கி வச்சுட்டு குப்பை தொட்டில் கொட்டிட்டு யாராவது சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா நமக்கும் இது பயன் தரும். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மனிதனுடைய செயல் அது பயன் தருமானால் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதற்கு ஒரு உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. இப்போ அந்த மன்னனுடைய செயல் ஒரு உதாரித்தனமான வீண்வரையமான செயல், ஆனால் அதை கொண்டு அல்லாஹ்வுடைய ஒரு நல்லடியார் பயனடைந்தார். அல்லாஹால அதனால் அந்த மன்னனை மன்னிக்கிறான் என்று சொன்னான். நம்முடைய சமூகம் இன்றைக்கு உதவி செய்வதில் பிறருக்கு ஒத்துழைப்பதில் நாம் காட்டுகிற அந்த கஞ்சத்தனத்தின் காரணமாகத்தான் நம்முடைய சமுதாயத்தினுடைய செல்வங்கள் பரக்கத்தில்லாமல் முற்றிலுமாக அழிந்து போய் கொண்டிருக்கிறதே தவிர இதற்கு நாம் யாரையும் காரணம் சொல்ல தேவையில்லை. இந்துத்துவ இயக்கங்கள் ஒரு காரணம், அல்லது நிறைய கடைகள் போட்டிக்கு வந்துட்டாங்க அது ஒரு காரணம், இதெல்லாம் புறக்காரணங்கள். உண்மையான காரணம் என்ன, நாம் நம்முடைய செல்வத்தினுடைய அபிவிருத்திக்கு என்ன செய்யணும், நம்முடைய சமுதாயத்தினுடைய எல்லா விஷயங்களிலும் இந்த செல்வம் பயன்படணும், ஏழை எளிய மக்களுக்கு உதவணும். அப்படி உதவாத செல்வங்களை தான் அல்லாஹாலா காலப்போக்கில் அழிக்க ஆரம்பிக்கிறான். அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, பிறருக்கு உதவி செய்யறதுனால எவ்வளவு பெரிய பலன் சொன்னால், ஒரு அடியான் ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டமான நேரத்தில் துயரமான நேரத்தில் அவருக்கு ஆறுதலாக உதவி செஞ்சாருன்னு சொன்னால் அந்த உதவிக்கு பதிலாக அல்லாஹாலா அந்த அடியானுக்கு 80 வகையான மன்னிப்பை தருகிறான், 80 வகையான மஃபிரத்தை அல்லாஹ் தருகிறான். அதில் ஒரு பாவ மன்னிப்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அந்த முஸ்லிமுக்கு அதுவே போதும், மீதி உள்ள அனைத்தை கொண்டு அல்லாஹ் அவருக்கு உலகத்திலையும் மறுமையிலையும் படித்தரங்களை உயர்த்துவதாக சொன்னான். எனவே அருமையானவர்களே, இந்த நிலை நம்முடைய சமூகத்தில் மாறணும், கஞ்சத்தனம் உள்ளத்திலிருந்து போகணும். இந்த செல்வங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க நமக்கானது, நாம் மட்டும் பயன்படுத்துவதற்கானது என்கிற இந்த நிலை மாறுமானால் எல்லாம் இல்லை, அல்லாஹ் இந்த சமுதாயத்தினுடைய நிலையை சீராக்குவான். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இந்த செல்வங்களை நல்ல வழியில் செலவு செய்யுங்கள். சமூகத்தில் பைத்துல் மாலை உருவாக்குவதற்கு இந்த செல்வங்கள் பயன்படணும். அதே போல் இந்த செல்வங்களை கடந்த வாரம் நாம் சொன்னது போல ஒரு தந்தை எப்படி மதிக்க வேண்டும் என்பது பற்றி சொல்லியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக எல்லா உறவுகளையும் மதிக்க வேண்டும் என்பது தான் நாம் பேச நினைத்திருந்தது. இந்த உதவி உபகாரங்களுக்கு ரொம்ப ரொம்ப தகுதியானவர்கள் யாருன்னு சொன்னால் நம்முடைய சொந்த பந்தங்கள் தான். சொந்த பந்தங்களை பற்றி தான் நம்ம பல தடவை பல பயான்களில் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறோம். ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உறவினர் ஒருவர் உதவி கேட்டு, ஒரு உறவினர் உதவி கேட்டு வந்தார், அவருக்கு நீங்கள் உதவி செய்ய மறுத்தால் அல்லாஹாலா இந்த மனிதனுக்காக நரகத்திலிருந்து ஒரு பாம்பை உருவாக்குகிறார். அந்த பாம்புக்கு பேர் சொன்னாங்க ஷஜா என்று, அதனுடைய பெயர். சொந்த பந்தங்கள் உதவி கேட்டு வருகிற போது அவருக்கு யார் உதவி செய்ய மறுக்கிறானோ அவருக்கென அல்லாஹ் நரகத்திலிருந்து ஒரு பாம்பை படைக்கிறான்னு சொன்னான். இன்னைக்கு நாம் சொந்த பந்தங்களுக்கு தான் உதவி செய்ய மறுக்கிறோம், வெளியிலிருந்து வரக்கூடிய யார் யாருக்கெல்லாமோ உதவி செய்கிறோம், ஆனால் நெருங்கிய உறவினர்களுக்கு நாம் உதவி செய்வது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 6 பேர் சொர்க்கத்திற்கு செல்லவே மாட்டார்கள்னு சொன்னான். 5 நபர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று சொன்னான். யார் அந்த 5 பேர்? ஒன்று முதுமினு ஹம்ரின், யார் தொடர்ந்து மது அருந்துகிறானோ அவன் சொர்க்கம் செல்ல போவது கிடையாது. 2வது லாமுமினும் பிசிஹரின், யார் ஜோசியத்தை உண்மை என்று நம்புவானோ அவன் சொர்க்கம் போறதும் கிடையாது, ஜோசியக்காரனோ சொர்க்கம் செல்ல மாட்டான்.
யார் ஜோசியத்தை உண்மை என்று நம்புகிறானோ அவனும் சொர்க்கம் செல்ல மாட்டான். மூன்றாவதாக சொன்னார்கள், வலா காத்யு ரஹிமின், யார் சொந்த பந்தங்களை உறவுகளை முறித்து வாழ்கிறானோ அவனும் சொர்க்கம் செல்ல மாட்டான். நாலாவது ஜோசியக்காரன், ஐந்தாவது மன்னான், செய்த உபகாரங்களை சொல்லி காட்டுறவன், பிறருக்கு செஞ்ச உதவியை சொல்லி காட்டுவது, இந்த ஐந்து நபர்களும் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்துல ஒரு கனவை சொல்றான். என்ன ரசூல் ஸல்லல்லாஹுடைய பழக்கம், கனவுகளை சொல்லுவாங்க, அவங்க கண்ட கனவையும் சொல்லுவாங்க. சஹாபாக்கள்கிட்டையும் கேட்பாங்க, நீங்க யாராவது கனவு கண்டிருக்கலாம் என்றும் கேட்பாங்க. ஒரு நாள் சொன்னார்கள், நேற்று இரவு நான் ஒரு வினோதமான ஒரு கனவை கண்டேன். பெருமானாரே சொன்னாங்க, ஒரு ஆச்சரியமான கனவு அது. என்ன கனவு அது? சொன்னார்கள், கனவில நான் பார்க்கிறேன், ஒரு மனிதரை பார்க்கிறேன். அந்த மனிதரை சுற்றி மூமின்கள் முஸ்லிம்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அவரிடத்தில் யாருமே பேசாமல் இருக்கிறார்கள், யாருமே அவரிடத்தில் முசாஃபா செய்யாமல் பேசாமல் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த மனிதருடைய ஒரு அமல், அவர் உலகத்திலே வாழ்ந்தபோது உறவுகளை அரவணைத்து உறவுகளோடு இணக்கமாக வாழ்ந்தாரே, அந்த அமல் வருகிறது. வந்து சுற்றி இருக்கிற எல்லா முஸ்லிம்களிடத்திலும் சொல்கிறது, எல்லோரும் இவரிடத்திலே பேசுங்கள், எல்லோரும் இவரிடத்திலே முசாஃபா செய்யுங்கள். ஏனென்று சொன்னால், இவர் உறவுகளை அரவணைத்து வாழ்ந்தவர், உறவுகளை பேணி வாழ்ந்தவர். இந்த மனிதரிடத்திலே நீங்கள் பேசுங்கள், இவரிடத்திலே முசாஃபா செய்யுங்கள் என்று அந்த உறவு முறையை அரவணைத்த அமல் வந்து சொல்லும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், இந்த உறவு முறையை அரவணைத்தல் என்ற அமல் இருக்கிறது, நாளை மறுமை நாளிலே அதற்கு அல்லாஹத்தலா நாவை கொடுப்பான். இந்த சிலத்துர் ரஹம் என்று சொல்லப்படுகின்ற உறவுகளை அரவணைத்தல், இதற்கு அல்லாஹ் ஒரு நாவை கொடுப்பான். நாளை மறுமை நாளில் அது பேசும். யார் தன்னை அரவணைத்தார்கள், யார் தன்னை உதாசீனப்படுத்தினார்கள் என்று இந்த உறவு முறை பேசும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ மறுமை நாளில் இந்த உறவு முறை பலரை காப்பாற்றும், பலரை அது அழித்துவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அதனால தான் சஹாபா பெருமக்கள் தர்மங்கள் செய்வதற்காக வருகிற போது, அவனுடைய சொத்துக்களை வக்ஃப் செய்வதற்காக வருகிற போது பெருமானார் முன்னுரிமை எதற்கு கொடுப்பாங்கன்னா, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. நமக்கு தெரியும், அபூ தலஹாங்கிற சஹாபி, அவருடைய பைரஹாங்கிற தோட்டம், அந்த தோட்டத்தை வக்ஃப் செய்யறதுக்காக வருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த தோட்டத்தை வக்ஃப் செய்வதை விட உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு சதகா செய்வது, அதைத்தான் நான் அதிகம் விரும்புகிறேன் என்று சொல்வான். உதவி, எல்லா வகையான உதவிக்கும் மிக தகுதியானவர்கள் யார் என்று சொன்னால், இந்த அரவணைக்கப்பட வேண்டிய உறவுகள் தான். போன வாரம் நம்ம சொல்லி இருக்கும் போது ஒரு தந்தையை மதிக்கிறத பத்தி சொல்லியிருந்தோம். இன்னைக்கு குடும்பங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, உறவுகள் பல வகையான உறவுகள் இருக்கிறது, எல்லா உறவுகளையும் மதிக்கணும். அதுல தந்தையோடு பிறந்தவர்கள், அவங்க சிறிய தந்தையாக இருக்கலாம், பெரிய தந்தையாக இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அம்மு வாலிதுன், உங்களுடைய தந்தையோடு பிறந்த சிறிய தந்தை, பெரிய தந்தை, இவர்களும் தந்தையர் தான் சொன்னான். அல் அம்மு வாலித், உங்களுடைய சிறிய தந்தையும் பெரிய தந்தையும் தந்தையினுடைய ஸ்தானத்தில் இருப்பதாக சொன்னாங்க. உங்க தந்தை எப்படி மதிக்கிறது கட்டாயமோ, எப்படி கண்ணியப்படுத்துறது கட்டாயமோ, அதே போலதான் சிறிய தந்தை பெரிய தந்தையை கண்ணியப்படுத்தணும். ஒரு தந்தைக்கு உதவி செய்வது எப்படி அவசியமோ, அதே போலதான் சிறிய தந்தை பெரிய தந்தைக்கும் உதவி செய்யணும். ஆனா இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தின் நிலை என்ன, சொந்த தந்தையை கூட மதிக்காத காலத்தில் வாழ்றோம். இதுல தந்தையோடு உடன் பிறந்தவர்களை நாம் எங்க மதிக்க போகிறோம்? இந்த வகையான இந்த உறவுகள் விஷயத்தில் நம்ம காட்டுகின்ற அலட்சியம் தான் நம்முடைய எல்லா விதமான வீழ்ச்சிக்கும் காரணம். அதே போலதான் தாயுடன் பிறந்தவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் ஹாலத்து பிமன்சிலத்தில் உம்மி, தாயோடு பிறந்த அந்த ஹாலா இருக்கிறார்களே, அவர்கள் தாயினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார்கள், தாயினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படியானால் தந்தையினுடைய உறவு, தாயினுடைய உறவு, இரண்டு உறவுகளும் அரவணைக்கப்படணும். ஆனால் இதில் ஆண்களை விட பெண்கள் தான் மோசமானவர்கள். நம்ம தெரியும், நமக்கு அவங்க வழி சொந்தமாக இருந்தால் அவர்கள் வீட்டுக்கு வந்தானா அந்த கவனிப்பு வேற மாதிரி இருக்கும். கணவன் வழி உறவினர்கள் வந்தாங்கன்னு சொன்னால் அப்போ கவனிக்கிறது வேற மாதிரியாக இருக்கும். இது நம்முடைய பெண்கள்கிட்ட உள்ள ஒரு மோசமான குணம். அவங்க வழி உறவுகளை மட்டும்தான் உதவி செய்யணும், அவங்கள தான் கண்காணி, அவங்களுக்கு தான் உதவிகள் உபகாரங்கள் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் கணவன் வழி உறவினர்களை வெறுக்கிறாங்க. இதில் ஆண்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பெண்ணுடைய சூழ்ச்சி எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரிதான்,
தன்னுடைய உறவினர்களை எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஆண் புறக்கணிக்க கூடாது. தாயுடன் பிறந்த அந்த சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் உதவி செய்ய வேண்டும். இந்த உதவிகளை கொண்டுதான் அல்லாஹாலா நம்முடைய செல்வத்திலே பறக்க செய்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஹதீஸில் குறிப்பிட்டார்கள், ஒரு அடியான் இரவெல்லாம் நின்று வணங்குகிறான், பகலெல்லாம் நோன்பு நோக்கிறான், ஆனால் அவன் உறவுகளை பேண தவறினான் என்று சொன்னால் முகம் குப்புற நரகத்திலே தள்ளப்படுவான். பகல்ல நோன்பு வைக்கிறாரு, இரவுல நின்று வணங்குகிறார், ஆனால் உறவுகளை அரவணைப்பதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சீக இலன் நாரி பி வஜ்ஹிஹி, அவன் முகம் குப்புற நரகத்திலே தள்ளப்படுவான் என்பதாக சொன்னான். இன்னொரு ஹதீஸ்ல இவ்வளவு அழகா சொன்னாங்க, சில நேரங்களில் சொந்த பந்தங்கள்ல நமக்கு எதிரிகளும் இருக்கலாம், நமக்கு எதிரிகள் எல்லா விதத்திலும் நம்முடைய கெடுதிய நாடக்கூடியவர்களும் இருக்கலாம். சொன்னாங்க, தர்மங்கள்ல சிறந்த தர்மம் எது ஒன்று சொன்னார், சதக்கால சிறந்த சதக்கா இது ஒன்று சொன்னால், அலாதிர் ரஹ்மில் காஷிஹி, யார் உங்களுடைய உறவினர்கள்ல உங்களுக்கு எதிரியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்கிற தர்மம் தான். ஏன்னா நம்மில் பலரும் கூட அந்த காரணத்தை சொல்றோம், ஏங்க அவன் பேசுறது இல்லை, இல்லாம எனக்கு எதிரி, எனக்கு அவன் கெடுதியத்தான் ஆடுவான், இப்படி சொல்லி பேசாம இருக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் சொல்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த தர்மம் எது, உறவினர்கள்ல உனக்கு யார் விரோதியாக இருக்கிறானோ பகைவனாக இருக்கிறானோ அவனுக்கு செய்யக்கூடிய தர்மம் தான் சிறந்த தர்மம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அருமையானவர்களே, முஸ்லிம் சமுதாயம் இந்த அஹ்லாக்குகள் உயர்ந்த குணங்கள் இதை கொண்டுதான் வாழ்க்கையில உலகத்திலையும் உயர முடியும், நாளை மறுமையிலையும் உயர முடியும். மன்னிக்கிற உயர்ந்த குணங்கள் வேண்டும். உறவுகளுக்கு மத்தியில சண்டைகள் இருக்கும், மன்னிக்க தான் செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட மனிதரை கூட மன்னிச்சாங்கன்னா, அவங்களுடைய மனைவி ஆயிஷா மீது அல்லாஹ் பாதுகாக்கணும் விபச்சாரம் செய்ததாக குற்றச்சாட்டு சுமத்தினான். யார், அப்துல்லாஹி இப்னு உபய்ங்கிற முனாஃபிக். நம்ம யாராவது யோசித்து பார்க்கணும், யாருக்கும் அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. ஒரு மனைவி தன்னுடைய மனைவி மீது விபச்சாரம் செய்ததாக ஒருவர் சொன்னால் நம்ம அவனை மன்னிப்போமா அவனை? ஆனால் குரானும் ஹதீஸும் எதை நமக்கு கற்றுக் கொடுக்குது, அந்த மாதிரி மனுஷனை கூட நீ மன்னிக்கணும். அப்துல்லாஹி இப்னு உபய் பெருமானாருடைய மனைவி மீது அவன் தான் அந்த அவதூறு பரப்பியதுல பெரிய பங்கு அவனுக்கு. அல்லாவே அப்படிதான் சொல்லுவான், பெருமானாருடைய மனைவி மீது விபச்சார குற்றச்சாட்டை பரப்பியது அவன் தான், அப்துல்லாஹி இப்னு உபய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அப்துல்லாஹி இப்னு உபய் இறந்த போது, போன வாரமும் இதை சொல்லி இருந்தேன், தன்னுடைய அவர்கள் உடுத்திய ஆடையை கொடுத்து அவனை கஃபன் செய்யும்படி சொன்னாங்க. யாரை மன்னிச்சாங்க, மனைவி மீது அவதூறு கூறியவனை கூட அல்லாஹுடைய தூதர் மன்னிச்சாங்கன்னு சொன்னா நம்ம உறவினர்கள்ல இந்த அளவுக்கு யாரும் துரோகம் செய்ய போறதில்லை, இந்த அளவுக்கு பெரிய அளவுல யாரும் நமக்கு அநியாயம் செஞ்சிட போறதில்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முனாஃபிக்கை கூட, ஒரு பக்கம் முனாஃபிக்காவும் இருக்கிறான், இன்னொரு பக்கம் மனைவி மீது மோசமான குற்றச்சாட்டை சொன்னவனாகவும் இருக்கிறான், அவனையும் அல்லாஹுடைய தூதர் மன்னிச்சான். அப்படியானால் இதை விட சாதாரணமான பிரச்சனைகளுடையவர்களை நாம் ஏன் மன்னிக்க கூடாதுன்னு யோசித்து பார்க்கணும். இந்த அஹ்லாக்குகளை சரி பண்ணாதான் அல்லாஹ் நமக்கு உயர்வு தருகிறான். சமீபத்தில் ஒரு ஆலிமுடைய ஒரு உருது பேச்சு ஒன்று எனக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அதில் ஒரு அஹ்லாக்கை பற்றி சொல்கிற போது, இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் அறவே கவனம் செலுத்தாமல் இருக்குதுங்கிற சொல்லிட்டு வரும்போது சொன்னார், பெங்களூரில் ஒரு படித்த வாலிபர், படித்த ஒரு வாலிபர், அவர் அண்மையில் அவருடைய திருமணம் நடந்திருக்கிறது. அவர் வேலை செய்வது அமெரிக்காவிலே ஒரு யூத கம்பெனியில். அந்த கம்பெனியினுடைய ஆண்டு அந்த வருஷத்தினுடைய அந்த ஒரு மீட்டிங் ஒரு நடக்கும், வருஷத்துக்கு ஒரு தடவை. அதில் வந்து அந்த கம்பெனியினுடைய ஒரு ஆண்டினுடைய வரவு செலவு கணக்கு, அந்த ஆண்டு கிடைத்த லாபங்கள் என்ன நஷ்டங்கள் என்ன இதை பற்றி எல்லாம் பேசப்படுது. எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொன்ன பிறகு அந்த உரிமையாளர் எழுந்து பேசும்போது, அவர் ஒரு யூதர், யூதரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லுவான், யூதர்கள் தான் முஸ்லீம்களுக்கு கடுமையான விரோதிகள் என்று அல்லாஹ் சொல்லுவான், அவ்வளோ மோசமானவர்கள் யூதர். அந்த யூத முதலாளி எழுந்து சொல்கிறார், இங்கே நீங்கள் எல்லோரும் பேசினீர்கள், பல வகையான கருத்துக்களை சொன்னீர்கள், எனக்கு இந்த ஆண்டு நம்முடைய கம்பெனிக்கு லாபம் கிடைத்ததா நஷ்டம் கிடைத்ததா என்பதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஏன்னா எனக்கு நிறைய செலவும் இருக்கிறது, நஷ்டமே ஆனாலும் கூட அதை ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு என்னிடம் செலவும் இருக்கிறது, எனவே இந்த ஆண்டு நமக்கு ஏற்பட்டது நஷ்டமா லாபமா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் இந்த ஆண்டு எனக்கு கிடைத்ததில் ஒரு பெரிய வரம் என்ன ஒன்று சொன்னால், அந்த முஸ்லீம் வாலிபரை காட்டி இந்த முஸ்லீம் நண்பர் தான் எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அன்பளிப்புன்னு சொன்னார். இறைவனால் கொடுக்கப்பட்ட பெரிய அன்பளிப்பு இந்த முஸ்லீம் வாலிபர்.
இவரை சந்திப்பதற்கு முன்னால் வரை நான் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் வெறுத்தவனாகத்தான் இருந்தேன். ஆனால் இந்த வாலிபரை சந்தித்த பிறகு அவருடைய உயர்ந்த நன்னடத்தை, அவரிடம் காணப்பட்ட உயர்ந்த பண்பாடு, தொழில் நேர்மை, இதை கண்ட பிறகு முஸ்லிம்கள் மீதான என்னுடைய மனம் மாறி இன்று நான் அவர்களை மதிக்கக்கூடியவனாக ஆயிட்டேன்னு சொன்னார். இது ஒரு பெரிய திருமணத்தில் இந்த விஷயம் பேசப்பட்டது, அந்த வாலிபருடைய திருமணத்தில். அருமையானவர்களே, இந்த அகலாக்குகள் தான் முஸ்லீம் சமூகத்திலையும் பரவலாகணும். இதுதான் முஸ்லீம் அல்லாத மக்களிடத்திலையும் நாம் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் நம்மை பற்றி என்னென்ன தவறான பிரச்சாரங்கள் செய்யப்படுதோ அதற்கான தீர்வு என்பது அல்லாஹுடைய தூதர் எந்த உயர்ந்த குணங்களை நமக்கு காட்டி சென்றார்களோ அது நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பது தான். எனவே அருமையானவர்களே, எல்லா விஷயங்களிலும் நமக்கான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வர வேண்டும் என்று சொன்னால் இந்த உயர்ந்த அஹ்லாக்குகளை கொண்டு நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கி சுத்தம் செய்து உயர்ந்த உள்ளங்களாக எல்லா வகையிலும் பிறருக்கு ஒத்துழைக்கக்கூடிய உதவி செய்யக்கூடியவர்களாக மாறினோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு இம்மையிலும் பறக்க செய்கிறான், மறுமையிலும் பறக்க செய்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த நல்ல உள்ளங்களை தந்து நம்முடைய செல்வங்கள் எல்லா மக்களுக்கும் பயனுள்ள செல்வமாக ஆக்கி வைப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, கைரு நாசி அவுசலுஹும் லிர்ரஹீம், மனிதர்களிலே சிறந்தவர்கள் யார் உறவுகளை அரவணைப்பதில் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவங்க தான் மனிதர்களில் சிறந்தவர். உறவுகளை அரவணைப்பதில் யார் சிறந்தவரோ அவர்தான் மனிதர்களிலும் சிறந்தவர். எனவே நமக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கலாம், பல்வேறு இனங்க வியாபாரமாக இருக்கட்டும், மார்க்க ரீதியான பணிகளாக இருக்கட்டும், அத்தனை பணிகள் இருந்தாலும் உறவினர்களை சந்திப்பதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி தான் ஆகணும். நமக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட அதிக வேலை பளு கொண்ட மனிதர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அவங்களுக்கு காலையிலிருந்து வேலை தான், எல்லா நேரமும் அவங்களுக்கு வேலைப்படுதான். ஆனால் அத்தனை பணிகளுக்கு மத்தியிலும் கூட, அத்தனை தாவத்துடைய சுமைகளுக்கு மத்தியிலும் கூட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மனைவிமாருடைய உறவினர்களை போய் பார்ப்பாங்க, தம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களுடைய பெரிய தந்தை சிறிய தந்தை அந்த உறவினர்களை சந்திப்பாங்க. உறவினர்களை சந்திப்பதில் அவ்வளவு கால நேரத்தை அல்லாஹுடைய தூதர் ஒதுக்கியிருக்கிறார்கள். எனவே இந்த உயர்ந்த நல்ல அஹ்லாக்குகளை கொண்டவர்களாக அல்லாஹ் எல்லோரையும் ஆக்கியல்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.